இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 81:6 வாசித்து பாருங்க. அவன் தோளை சுமக்கி நீங்களாக்கினேன். உங்கள் தோளை இன்றைக்கு சுமக்கி நீங்களாக்குவார். எத்தனை சுமை, எத்தனை பாரம், எத்தனை துயரம் தாங்கி 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 சலித்து போய் ஏன் வாழ்கிறேன் என்ற அந்த காலை வேளையிலே சோர்வோடு எழுந்திருக்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தோளை நான் சுமைக்கு நீங்கள் ஆக்குகிறேன். என்ன சுமை ஐயா? கடன் சுமையினால் தாங்க முடியவில்லை. இந்த கடன் கொடுத்து தீருமா, இந்த கடனை கொடுத்து தீர்ப்பேனா என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அற்புதமாய் நான் உன் கடனை தீர்ப்பேன், பயப்படாதே, உன் கடன் எல்லாம் இந்த ஆண்டு தீர்ந்துவிடும் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் இந்த வியாதியின் சுமை என்னால் தாங்க முடியவில்லை ஐயா, இந்த வியாதி, இந்த வயிற்று வலி என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். ஒன்று பேதுரு 2:24 சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். ஒரு போதகர் மிகுந்த துக்கத்தோடு டிபி வியாதியினால், சயரோகத்தினால் கஷ்டப்பட்டார். அவர் மெலிந்து மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். தேவனாகிய கர்த்தர் விக்கல் சுவர்த் என்ற தேவ மனிதனிடத்தில் பேசினார், நீ போய் அந்த போதகருக்கு நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். விக்கல் சுவர்த்தம் கீழ்ப்படிந்து வந்தார். வந்து அந்த போதகரை பார்த்தார். அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு குழுவை ஏற்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அதிகமாய் ஒன்றும் ஜெபிக்கவில்லை, இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த நாமத்தில் உண்டான வல்லமை அவர் மேல் இறங்கியது. என்ன ஆச்சரியம்! அவர் அந்த வல்லமை இறங்கினபடினால் அவருடைய உள்ளத்தில், அவருடைய சரீரத்தில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. படுத்த படுக்கையாக இருந்தவர், மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவர் எழுந்தார், நடந்தார், குதித்தார், மேலே இருந்து கீழே இறங்கி ஓடினார், அங்கிருந்து மேலே ஏறி வந்தார், இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். என்ன அற்புதம் பாருங்கள்! ஆண்டவராகிய தேவன் அதே போல உங்களையும் கூட சுகப்படுத்துவார், உங்கள் தோளை சுமைக்கு நீங்களாக்குவார். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காய் ஒரு நிமிடம் நான் ஜெபித்து முடிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உன் வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வருத்தங்கள் யாவும் தேவன் மறக்க பண்ணுவார். யோசேப்பு சொன்னா, தேவன் என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை மறக்க பண்ணினார் என்று சொன்னார். அதே போல உன் வருத்தங்கள் எல்லாம் இந்த நாளிலே மறந்து போய் சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன்.